இப்படி கீனு கையெழுத்து போட்டு கொடு. அடி இல்ல ஒரு மாதிரியா பாத்து கிடக்குறான் பையன் ஊருக்கு போட்டு பேசுவேன். அக்கா இனிமே நான் வேலைக்கு வர மாட்டேன், எங்கேயாவது போய் பாடி படிச்சுக்கிறேன். நேத்து வரைக்கும் மார்க்கெட்டுக்கு போன பிள்ளை இன்னைக்கு ஆகாதுன்னா என்ன அர்த்தம்? அக்கா உங்களுக்கு தான் உங்க வீட்டுக்காரர் பத்தி தெரியுமே, அவர் தண்ணி போட்டு வந்து அவர் மனசுல சொல்லிட்டாரு நான் இங்க வேலை செய்யறது அவரே தப்பா பேசினாரு, நான் உங்களை வச்சிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அது கையால கட்ட மனசு சுத்தமா இருக்கும் போது நீ ஏன்பா அழட்டிக்கிற? அக்கா நம்ம மனசு சுத்தம் தான், ஆனா ஊர் உள்ளவங்க எல்லாருமே அப்படி எடுத்துக்கிடுவாங்க. இத பாருக்க நான் வெளியே எங்கேயாவது போய் பாடியாவது என் வயித்து கோழி பண்ணிக்கிறேன், நான் வரேன்க்கா. சாமியாரு என்ன இங்க வர சொன்னாரு, அவரை இன்னும் காணுமே. அண்ணே வாங்க அண்ணே, சாமியார் உள்ள உங்களை கையோட வர சொன்னாரு. அப்படியா? ஆமா அண்ணே. வாங்க வாங்க, கரைச்சிட்டீங்களா? வணக்கம் வணக்கம். இந்த லெட்டர் நீங்க தான் எழுதிங்களா? ஆமா ஆமா. ரொம்ப நல்லா இருக்குங்க. அங்கே அலுமேலி, ஆமா அக்கா அலுமேலி, ஆமா அதர்சு அலுமேலி, அல்வா அலுமேலி, அடியே அலுமேலி, ரொம்ப நல்லா இருக்கு. உள்ள போங்க. சின்சாமியா நீ என்ன குத்துக்கல் பண்ணிக்கிற? நீ உள்ள போறாதுங்க, சொன்ன போக மாட்டான். இனிமே அலமேலுன்னு லெட்டர் எழுத மாட்டேங்கிற? இனிமே லெட்டர் எழுத மாட்டேன். அடி அலமேலு 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 தாங்காத பாவம், தாங்காத இந்த கடலாம். இந்த மாதிரி சாமியார்களை நம்பவே கூடாது. பாபு என்னங்க, நம்ம கிளைக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் லாரியை கிளியர் பண்ணி. சரி தப்பா நினைச்சுக்காத, பக்கெட் லாரியில இருக்குது. இது கூட தெரியாது, அபிராமபுரத்துல போய் ஒரு பச்சை குழந்தை கேட்டா கூட சொல்லும். இங்கே வந்துட்டியா சார்? கீதா பாத்துட்டு வெளியே போனா கேட்ட புட்டு ஆனத்ரே
ஒண்ணு இல்லைங்க, உடம்புலாம் வலிக்குது அவ்வளவுதான். அம்மா ஐயோ வேண்டாம் லட்சுமி, உனக்கு தான் உடம்பு சரியில்லை, நீ போய் தூங்கு. பரவாயில்லையா? நான் ஊட்டிக்கு பாட போனப்போ அமைதியான சூழ்நிலையில தன்னந்தனியா உட்கார்ந்துகிட்டு அழகான ஒரு பாட்டை ஹார்மோனியத்துல வாசிச்சாரு. அதுல மயங்கினா அவர்கிட்ட அவரை பத்தி கேட்டேன். தன்னை பத்தி சொல்லிக்க விரும்பாத அவர்கிட்ட நான் வற்புறுத்தி கேட்டேன். அப்பதான் அவர் யாருமே இல்லாத அனாதைன்னு தெரிஞ்சது. முதல்ல அவருடைய இசையில மயங்கினேன், அப்புறம் அவருடைய பரிதாபத்தை பார்த்து என் மனச பறி கொடுத்தேன். இத தெரிஞ்சுக்கிட்ட அப்பா என்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ன பார்க்க வந்து என் கண் முன்னாடி அடிபட்டதை பார்த்து என்னால எப்படி எல்லாம் இருக்க முடியும்? கொஞ்சம் வெளியிருங்கம்மா. ஐயா பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே. உங்க மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கீங்க. அந்த பொண்ணோட இதயத்துல ஏற்கனவே ஓட்டை இருந்திருக்கு, அதை கவனிக்காம விட்டுட்டீங்க. அதனால ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்கிறதே சந்தேகம். ஒருவேளை ஆபரேஷன் செஞ்சா குழைக்க வழி இருக்கு. இந்த விஷயத்த யாருகிட்டையும் சொல்லிடாதீங்க, குறிப்பா பேஷண்ட்டுக்கு தெரியவே கூடாது. சார் என்ன விஷயம்? உங்களுக்கு கீதா தெரியுமில்ல? தெரியும். அவங்க எங்க இருக்காங்க? அவங்க தான் நீங்க அனுப்புனாங்க. யாரு? கீதாவா? ஆமா, உங்களை பார்க்கணும்னு துடியா துடிச்சிட்டு இருக்கா. நாளைக்கு பீச்சில் காந்தி சிலை கிட்ட உங்களுக்காக வெயிட் பண்றேன்னு சொன்னாங்க. நீங்க கரெக்டா 10 மணிக்குலாம் வந்துருங்க. ஏமினா அவர்கிட்ட கரெக்டா டைம் சொல்லிட்டல, காந்தி ஸ்டாச்சு தானே சொன்னேன். கவலைப்படாத, கரெக்டா வந்துருவாரு. மீனா கீழே இறங்கி நிக்கலாமா? பின்னாடி பாருங்க சங்கீதா, வா போய் ஒரு கையெழுத்து வாங்கலாம். மேடம் இல்ல, ஒரு கையெழுத்து போடுங்க. தயவு செய்து வண்டி எடுங்க, உங்களால டாபிக் எல்லாம் ஜாம் ஆகுது. பிளீஸ் வந்து 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 வழிவிடு வழிவிடு.